ஐயாவோட பேச்சுக்கு நானு எங்க வீட்டுல எல்லாம் பயங்கரமா ரசிகர்கள். எப்பவுமே இவர் பேசுறத நாங்க வந்து ரொம்ப ரசிச்சு பார்ப்போம். அது எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் ஐயா ரொம்ப ஆதரவா பேசுவாரு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்குது. ரொம்ப நன்றிங்க. நீங்க சொல்லிட்டீங்க உங்க வீட்லயும் நீங்களும் ஐயாவுடைய பேச்சை விரும்பி கேட்போம்னு. இந்த பொண்ணு ஒரு சில வார்த்தை பேசிட்டு போயிடுவாருன்னு. ஆனா இங்க வா சார். நீ ஐஸ்வர்யாவா? அது வேற இருக்க இல்ல. அந்த கமலா பேசுறீங்க நீ தான் ஐஸ்வர். உன் பேர் தான் மாத்தி சொல்லிட்டாங்க. சாரி, இது பேர் தான் மாத்தி சொல்லிட்டேன். அது சரணியா என்ன? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா நல்ல அழகு தமிழில் விளக்கம் தருகிற ஒரு அற்புதமான தமிழ் பெண். தமிழ் வாழ்க, தமிழ் மகளே நீ வாழ்க. ஒன்றும் இல்லைங்க, சின்ன படம் ஜெயிச்சதுன்னா தமிழ் சினிமா எங்கேயோ போயிடுங்க. இப்போ எங்கேயோ போச்சுன்னா எங்கேயும் போகல, இங்கேயே தான் இருக்கு. இப்போ நான் டைரக்டர்ஸை நான் பெருசாக பேசுவேன். எல்லாமே டைரக்டர் தான். ஒரு படம் வெற்றி தயாரிப்பாளர் எப்படியோ கஷ்டப்படுறான், இருந்து பா கொடுக்குறானா இல்லை எதாவது வச்சு கொடுக்குறானா இல்லை நண்பர்கிட்ட வாங்குறானா. சின்ன படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண ஆள் கிடையாது. சின்ன படத்துக்கு 10 காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபைனான்ஸ் வராதுன்னு தெரிஞ்சும் துணிச்சலோடு இந்த ஒன் வேவை அற்புதமாக எடுத்திருக்காரு டைரக்டர். என்னுடைய முதல் பாராட்டு. தம்பி, நீங்கள் தமிழ் படத்தை, ஒரு தமிழ் படத்தை ஆங்கில பாணியில் எடுத்திருக்கிறீர்கள். ஆங்கில படமாக எடுத்திருக்கிறார். சிலரெல்லாம் ஆங்கில படத்தை தமிழ் படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் ஒரு தமிழ் படத்தை ஆங்கில பாணியில் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் அற்புதமாக அப்படி நிமிர வச்சது. கதையில் ஏதோ இருக்கு பார்க்கணும் என்று தோன்ற வைத்தது. அதுக்கு ரீ ரெக்கார்டிங் மியூசிக் பிரமாதம் அஸ்வின், பிரமாதம் ரொம்ப நல்லா பண்ணீங்க. அதை என்னுடைய பாரதியாருடைய பாட்டை சேர்த்திங்க பாருங்க. அப்போ இன்னொரு பாட்டு கூட அந்த தம்பி ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. மிகப்பெரிய பிடித்த நாங்கள் நான் பேரரசு நிறைய படம் உதயகுமார் என்னமோ தெரியல சின்ன பட ப்ரொடியூசர்கள் எங்களை நம்பி கூப்பிடுறாங்க. எங்ககிட்ட இருக்கிறது என்ன? இந்த நல்ல மனசு. சின்ன ப்ரொடியூசர் பணம் போட்டாங்க, அவங்க வெற்றி பெறணும். போட்ட பணம் திருப்பி வந்தால் மீதி பணம் படம் தான் எடுப்பாங்க. அப்படி எடுத்தால் பல தொழிலாளர்களுக்கு, கலைஞர்களுக்கு, புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு. அதனால் சினிமா வளரும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ பேரரசு ஒரு பெரிய வளர்ச்சி பெற்ற விஜயை வச்சு திருப்பாச்சி சிவகாசி அற்புதமாக பண்ணார். அப்போ விஜய் பெரிய ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா முயற்சியில் அப்புறம் அவர் திறமையில் பெருசாக வந்துட்டார். அஜித் என்னுடைய அருமை நண்பன் பொன்னுரங்கம், சோலா பொன்னுரங்கம் அமராவதி படம் அஜித்தை போட்டு முதல் படம் எடுக்கிறான். அப்போ அஜித் எப்படி வருவார், இவர் ஜெயிப்பாரா, இன்னைக்கு பெரிய ஹீரோ வருவாரா? இப்போ நாம் பார்க்குற அஜித் அன்னைக்கு எப்படி இருந்தாருன்னா அமராவதி எடுத்த பொன்னுரங்கத்துக்கு தெரியும், அந்த டைரக்டர் தெரியும். அடுத்தது சிவசக்தி பாண்டியன் என் தம்பி நம்ம அகத்தியனை வச்சு காதல் கோட்டை எடுக்கிறார். காதல் கோட்டை எடுக்கும் போது அவர் ஒரு நடிகர், பரவாயில்ல அழகா இருக்காரு நடிக்கிறார். ஏன்னா அமராவதி அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் ஒரு பெரிய சோதனை ஏற்று, ஜெயிப்போமா இல்லையா, இதோட க்ளோஸ் ஆயிடுமா என்பதெல்லாம் இல்லாத போது அஜித் என்கிற ஒரு இளைஞனை ஹீரோ போடுறாங்க இல்லையா. அடுத்த ஒரு ஹீரோவா வந்துடுவார் போல் இருக்கு அப்படின்ற எண்ணம் வந்தது. அதற்கு பிறகு ரெண்டாவது இவர், ஆம் இவர் பெரிய ஹீரோ என்பதை அவரை உருவாக்கி காட்டியது யார்? உருவாக்கியது யார்? அகத்தியன். ஒவ்வொரு திறமையும் அணு அணுவாக பார்த்து இந்த தம்பி இப்படி இப்படி பண்ணா நல்லா வருவான் என்பதை நுணுக்கமாக எடுத்து படப்பிடிப்பை காட்டி மக்களுக்கு காட்டியது அகத்தியன். அப்போ அது மக்களின் வரவேற்பு. பின்னால் அவர் முயற்சி உழைப்பு எல்லாம் பெரிய ஆளாயிட்டார். இன்னைக்கு நான் அந்த மாதிரி ஹீரோஸ்லாம் என்ன கேட்குறேன், உங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பத்தில் ஒவ்வொருத்தராக படிப்படியாக இருந்தாங்க ஹீரோ சான்ஸ் கேட்டு எத்தனை பேர் துரத்துறாங்கடா பாப்பா, அதை மூஞ்ச பார்த்து அப்படி இல்லைப்பா. ஜெய்சங்கர் ஒரு ஹீரோ இருந்தார் இல்லையா,
சார் எத்தனை கம்பெனி ஏறினார் தெரியுமா ஜெய்சங்கர்? அவர் எல்லாருமே துரத்திட்டாங்க. ஏன்னா அவர் கண்ணு கொஞ்சம் உள்ள இருக்கும், முகம் அகன்று இருக்கும், ஆனா கண்ணு உள்ள இருக்கும். ஆள் பார்த்தா நல்லா இருக்கு, ஆனா கண்ணு பார்த்தா உள்ள இருக்கு, குழி கண்ணு மாதிரி. எல்லாரும் துரத்துனாங்க, ஆனா ஒரே ஒரு இரவும் பகலுமா ஒரு அந்த ப்ரொடியூசரும் ஹீரோவும் கண்டுபிடிச்சு அவர் நடிக்க வச்ச பிறகு அவர் நடிப்பில் சிறந்தவர் என்று சொல்ல, பெரிய நடிகரால் உயரல, அவர் நல்ல மனம் படைத்து தன்னை பழி வைத்து படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் பெரியால வரணும், ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கின்ற எண்ணத்தோடு அந்த ஜெய்சங்கர் ஒவ்வொரு படத்தையும் நடிப்பார். அவருடைய உள்ளம் இன்னைக்கு யாருக்கும் கிடையாது. ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஹீரோ ரொம்ப கம்மி. ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு வர்ற டைரக்டர் கூட ஒரு 50% 60% கூட வச்சுக்கலாம் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ். ஆனா 40% என்ன பண்றான், ஹீரோ நல்லா வரணும், ஹீரோவுக்காக ஒரு 2 மடங்கு செலவு பண்ணு, 100 கோடி செலவாச்சுன்னா 70 கோடி சம்பளமா கொடுத்துரு, அந்த நடிகை அதுக்கேத்த மாதிரி நடிகை சம்பளம், அதுக்கேத்த மாதிரி மத்த வில்லன் வில்லன் எல்லாம் சாதாரணால போட முடியாது. நான் என்ன கேக்குறேன், ஹீரோ தான் பெரிய ஆளை போடுறீங்க, பெரிய ஹீரோ, சக்சஸ்ஃபுல் ஹீரோ, 100 கோடியா 150 கோடியா நான் அங்கெல்லாம் போக விரும்பல. ஆனா நீங்க போடுற கதாநாயக காமெடி ஒரு புது ஆளை போடக்கூடாது, அடுத்து போற துணை நடிகை புது ஆளை போடக்கூடாது. அந்த ஹீரோக்கு ஈக்குவலா இவன் 10-50 படம் பண்ணி சாதிச்சாங்க பாருங்க, அந்த வில்லன் தான் வேணும். நீ என்ன பெரிய டைரக்டர், புது நடிகளை போட்டு சக்சஸ் பண்ணாங்களே இவங்க டைரக்டரா? இதோ இன்னைக்கு இருக்கிற என் அருமை தம்பி, இந்த படத்துல எல்லாம் புதுமுகம், எல்லாரும் புது, ஆனா யாரும் புதுமுகமா தெரியல, ஒருத்தர் கூட புதுமுகமா தெரியல. அற்புதம் பண்ண கேரக்டர் ஒண்ணு சூஸ் பண்ணது அற்புதமா பண்ணியிருக்கார். அதுலதான் குஷ்பு என்னுடைய தங்கச்சியுடைய தம் அண்ணன் அப்துல்லாவா எங்க இருக்காரா போயிட்டாரா பரவாயில்ல, அவர் ஒரு ஒரு வேஷம் பண்ணியிருக்காரு. அந்த ஹிந்தி பேசுறாரா அந்த கேரக்டர் தானே? அந்த ஹிந்தி பேசுனா பாருங்க அவன் கழுத்தறுத்துறான் கொடுத்தான் இல்ல, அந்த பார்வை கூட தம்பி அழகா காட்டியிருக்கீங்க, ஒண்ணுமே இல்லை, வாய் மேல கை வச்சு அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருக்கான், பேசவே இல்லை. அவன் கத்துறான், அழறான், துடிக்கிறான், டப்புன்னு ஒரு கத்திய வச்சான், ஒரு டைம் கேட்கறான், பணம் கொடுறான்றான். இந்த சீன் எப்படி இருந்தது? இதே மாதிரி இதுக்கு முன்னால நம்முடைய கோவை சரளா அற்புதமான நடிக்க மனோரமாவுக்கு அடுத்தது இன்னைக்கு அந்த இடத்த நிரப்புறது கோவை சரளா, அதை அற்புதமா போட்டிருக்கீங்க. அந்த ஒரு சீன்ல கண் கலங்கிடுச்சு, கடன் பட்டார் நெஞ்சம் போல, ஐயோ நான் கூட கடன் பட்டு அலசப்படல, கடன் கொடுத்து தூக்கமெல்லாம் மாறேறேன். இந்த சினிமாவில் சின்ன புரொடியூசர் அவங்கவுங்க எல்லாம் கொடுத்து பெரிய ஆளுக்கு நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன். சின்ன பிள்ளைங்க வரட்டும், என் தம்பிகள் வரட்டும்னா அதுல ஒன்று பேர் திட்டம் போட்டே மன்னாதி மன்னனுங்க, மன்னாதி மன்னனுங்க கடன் வாங்கியே பிறர் அழிக்கிறதுக்கு சிலர் இருக்கான் இந்த சினிமாவில், அது ஒரு 20% இருக்கானுங்க, நான் எல்லாரையும் குறை சொல்ல. அப்படியே சோ போடும்போது சார் காலில் வந்து என் ஸ்கூல்ல வந்து காலில் விடுவான் சார், காலில் தான் சார் கிடப்பான், டே எந்த சேர்ல உட்கார்றா இல்லைண்ண அண்ணங்கிட்ட அண்ணன், நான் கடன் கொடுத்த பிறகு என் கழுத்தை நரிக்கிறானுங்க சார், அவன் வக்கீல் நோட்டீஸ் எனக்கு அனுப்புறானுங்க சார், நான் கடன் கொடுத்துட்டேன் இல்லையா, வக்கீல் நோட்டீஸ் எனக்கு அனுப்புறானுங்க. அப்படி சிலர் எல்லாரையும் நான் சொல்ல, என் தம்பிங்க படம் இருக்கு, ஒரு 15 படம் கொடுத்துருக்கேன், ரிலீஸ் ஆனா படம் கொடுத்துருவாங்க, ஆனா படமே எடுக்க மாட்டேன், கடன் மட்டும் சார் 5 நாள் ஷூட் பண்ணாம்பா, 5 நாள் ஷூட் பண்ணாங்க இதே பிரசாத்தில் தான், பல ஃபைனான்சியரை கூட்டு வந்து பாருங்க பிரம்மாண்டமா பண்ணி காட்டி காட்டி கடன் வாங்கிட்டான் சார், அந்த 7 நாளோட படத்தை நிறுத்திட்டான் சார், 4.5 வருஷம் ஆச்சு. அப்போ கொடுத்தவெல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கிறான், இவன் வாங்கினவன் தூங்கிட்டு இருக்கான் பொண்டாட்டி பிள்ளையோட, கடன் பட்டார் நெஞ்சம் போல் நான் இன்னைக்கு என்ன அது எங்க இருக்குது, அதெல்லாம் மாறி போச்சு, ஆக அப்படி ஆயிடுச்சு, அதை சொன்னதால அது கோடிட்டு காட்ட வேண்டியிருச்சு. ஆனால் இந்த படம் எனக்கு மிக மிக பெரிய திருப்தி, அற்புதம். பல ஆடியோ ஃபங்க்ஷன் போறோம், பேரரசு விஜயகுமார் பல பேர் வர்றோம், ஆனால் இவ்வளோ திருப்தியா நாங்கள் இல்லை சார், இந்த மேடைக்காக நாங்கள் சொல்ற பழக்கம் கிடையாது, ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸும் ஒவ்வொரு ஃப்ரேமும் கேமராமேன் அற்புதமா பண்ணியிருந்தார், பிரம்மாதம் அந்த பெருமை கேமராமேன், டைரக்டர் சொல்லுவதை கேமராமேன புருஷன் பொண்டாட்டி மாதிரி சார்,
டைரக்டர் சொல்லுவதை கேமராமேன் அப்படியே சமைச்சு வைக்கணும். புருஷனுக்கு என்னென்ன பிடிக்கணும்னு அவங்க சொல்றத செய்யணும். அந்த மாதிரிதான் ஒரு படமும் கூட. ப்ரொடியூசரோட சேர்ந்து அவரு ரெண்டாவது பொண்டாட்டியா முதல் பொண்டாட்டி தெரியல, பட் அவர் தான் முதலாளி. ப்ரொடியூசர் நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும் சார். எல்லா டைரக்டர்களும் புதுசா ப்ரொடியூசர் பிழைக்கணும், வாழணும் அப்படின்னு கேமரா மட்டும் நின்று ஷார்ட்கட் சொன்னீங்கன்னா சினிமாவும் நல்லா இருக்கும், தொழிலாளி நல்லா இருப்பான், எல்லா ஹீரோஸ் நல்லா இருப்பாங்க. அவனை பத்தி எனக்கு என்ன, எங்கேயோ ஏமாந்து கொண்டாந்து கொட்டிட்டான், அவன் எக்கேடு கட்டா பண்ணான்னு நினைச்சிங்க, கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. எல்லாரும் ரொம்ப நாள் நல்லா இருக்க முடியாது. ஆகவே இது வந்து ஒரு அட்வைஸா சொல்லி, ஒரு நல்ல படம் ஒரு ட்ரெய்லர் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி தந்த என் அருமை தம்பி ப்ரொடியூசர் டைரக்டர் ரெண்டு பேருக்குமே நான் தெரிவித்த நன்றி தெரிவிக்க கடைபெற்றிருக்கிறேன். ப்ரொடியூசர் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் நான் போனேன், நானும் பேரரசு எல்லாம் போனேன். அவர் டைரக்டர் யூனியன் சார்பில் அவர் சால்வ போட்டு வாழ்த்துவார். நான் என்னுடைய ப்ரொடியூசர் கவுன்சில் என்னுடைய வினோசன் இப்போ நான் தலைவராக இருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் பிரசிடெண்டாக இருக்கேன். அது சார்பில் இப்படிப்பட்டவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இதை முக்கியமாக என்னுடைய சகோதரன் மாலிக், சின்ன படம் வாங்குறதுக்கு ஆளே இல்லை சார், ஆனால் இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்ரிக்கல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கிட்டுருக்காரு என் மாலிக், பை சிம் சினி இன்டர்நேஷனல். சிம் சினி இன்டர்நேஷனலும் அரோமா ஸ்டுடியோஸ் அருள் ரெண்டு பேர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அவர் அற்புதமான டிஸ்ட்ரிபியூட்டர், பல பெரிய படங்கள் பண்ணவர், அதுவே நீங்கள் வெற்றிக்கு ஒரு பெரிய காரணம். நல்ல கையில் படம் போயிருக்கு, நல்லா போயிருக்கு. இந்த படம் வெற்றி பெறும், மக்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம யூடியூப் கேமரா சகோதரர்கள் அவங்க மனசு வச்சா இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன். இது எல்லாத்தையும் விட நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணும்போது முதல் நாளில் ஒரு 150 ஆடியன்ஸ் உள்ள வர்ற மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. அது உங்கள் பொறுப்பு தான். ஏன்னா புது நடிகர்களுக்கு, புது முகங்களுக்கு அல்லது புது சின்ன படங்களுக்கு ஆடியன்ஸ் உள்ள வர தயங்குறாங்க. இப்ப வெற்றி பெற்றதெல்லாம் பொன்னியின் செல்வரை பத்தி பேசுறாங்க, டாக்டர் டான்ன்றாங்க, பெரிய ஹீரோஸ் படம் இது, மணிரத்னம் படம். ஆனா சின்ன படங்கள் கொஞ்சம் சரியா இல்லை சார், ஆடியன்ஸ் வரல உள்ள. ஆடியன்ஸ் வந்துட்டாங்க ஒரு 150 பேர் முதல் நாள் மட்டும் ஒவ்வொரு தியேட்டர் வந்துட்டா இது சார் அன்னையில இருந்து 1000 பேர் ஆயிடுவாங்க தியேட்டர்ல. விஷயம் இருக்கு, யாரையும் ஏமாத்தாது. அதனால இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறும். இது ஒன் வே, நோ வே, திஸ் இஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர். இதை சூப்பர் சூப்பர் என்று சொல்லுவதை தவிர வேறு வழி இல்லை. நோ வே சொல்லி ஆக வேண்டும். இந்த படம் ஒன் வே மிகப்பெரிய வெற்றி பெறும். அதற்கான விளம்பரங்களையும் அதனால்தான் என் தம்பிகள் யூடியூப் சகோதரர்களையும் மற்ற தொலைக்காட்சிக்காரர்கள் எல்லாம் இந்த மாதிரி படத்துகள் கருத வைங்க. தர்மம் பெரிய ஆளுங்கிட்ட என்ன பண்ணீங்க, சின்ன இந்த ஆளுங்களை தூக்கி விடுங்க, நாளைக்கு நீங்களும் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி ஒரு 5000 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் அப்படியே ஏழைகளுக்கு குஷ்பு மூலமாக கொடுத்துட்டேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 6 மாசமாக தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வருஷத்தில் மட்டும் நான் 1.5 லட்சம் ரூபாய் நன்கொடை என்ச பணம் 75,000. மற்றெல்லாம் இப்படி சகோதரர்கள் ப்ரொடியூசர் தர்ற பணம், அது அப்படியே மேடையில் செய்வதற்கு காரணம் சுய விளம்பரம் நினைக்காதீங்க. மற்றவர்கள் இதை செய்யுங்க, அந்த தர்மம் உங்களை வாழ வைக்கும், உங்கள் குழந்தைகளை வாழ வைக்கும். கோடி கோடியா பணம் சேர்த்து குப்பையாக, காகித குப்பையாக ஆக்காதீர்கள். அந்த பணத்தை இறைவன் தந்தது ஏழைகளுக்கு தந்து ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணுங்கள் என்பதற்காகத்தான் பணத்தை கொடுக்கிறான். ஆக தர்மம் செய்யுங்கள், இருப்பதிலே கொஞ்சம் கொடுங்கள், குடும்பம் நன்றா இருக்கும். இந்த படம் வெற்றி வெற்றி வெற்றி. தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர், ப்ரொடியூசர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.